திருமகள் தேடி வந்தாள் பகுதி 10. மாணிக்கம் இனிப்பு கடையில் இருந்து கேஷியர் தினேஷ் முதலாளி கடைக்கு வந்து விட்டதாக ஆனந்திக்கு தகவல் தெரிவிக்கிறான். ஆனந்தி நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். அப்போது வேறொரு ஃபோன் வருகிறது. ஆனந்தியின் நிம்மதி உடனடியாக சுக்கு நூறாகி போய்விடுகிறது. அந்த ஃபோனை அட்டன் செய்தவள் அதிர்ச்சியடைகிறாள். மறுமுனையில் ஃபோன் செய்தவன் தன்னை ஜீவன் என்று கூறி அறிமுகம் செய்து கொண்டு பேச ஆரம்பித்தான். ஜீவன் ஆனந்தியிடம், ஹலோ மேடம், என் பேர் ஜீவன், எப்படி இருக்கீங்க என்று பேச பேச ஆனந்தி சற்று தடுமாறி அவனுக்கு பதிலளித்தார். சொல்லுங்கள், யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் ஆனந்தி கேட்டால், அப்போது மறுமுனையில் ஜீவன், மேடம், நான் தாங்க உங்கள் கடையில் மேனேஜராக இருந்தாரே சொக்கலிங்கம், அவரோட பொண்ணு வேணியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை, என் பேர் ஜீவன். சொல்லுங்கள் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேணி நல்ல பொண்ணு தான், கல்யாணம் பண்ணிக்கங்க. நல்லா படிச்சிருக்கா, அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா பாப்பா, நல்ல நாலேஜ் இருக்குது என்று ஆனந்தி சொல்லி கொண்டிருக்கும்போது பரிமளம் செய்கையால் யார் என்று கேட்க, வெயிட் பண்ண அப்புறமா சொல்கிறேன் என்பது போல ஆனந்தியும் பரிமளத்திற்கு செய்கையாலேயே பதில் சொல்லிக்கொண்டே தொடர்ச்சியாக ஜீவனிடம் ஃபோன் பேசி கொண்டே இருக்கிறாள். ஜீவன் ஆனந்தியிடம், மேடம், இப்போது சொக்கலிங்கம் பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தது உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியும் சார். அப்புறம் ஏன் மேடம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து பார்க்கல அந்த பொண்ணை? உங்கள் புருஷனை அனுப்பி பார்க்க சொல்லியிருக்கீங்க என்று ஜீவன் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துவிட்டான். ஆனந்தி சற்று தடுமாறியவளாக பதில் சொன்னாள். சார், இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரரு, நான், அந்த வேணி எல்லாருமே ஒன்றா படித்தவங்க சார், ஒன்றாவே வளர்ந்தோம். மனசு கேட்காம போயிருக்கார் சார், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்று ஆனந்தி ஜீவனுக்கு விளக்கம் தருகிறாள். அப்போது ஜீவன், எப்படியோ மேடம், நீங்கள் சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன், ஆனால் இதுக்கப்புறம் வேண்டாம், விட்டுற சொல்லுங்கள், இல்லைன்னா விஷயம் விபரீதமாக போய்டும். நீங்கள் அவரோட பொண்டாட்டி மட்டும் இல்லை, அவருடைய மாமா பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் உங்களுக்கு அத்தை பையன் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுற சொல்லுங்கள். என்னடா இவன் கல்யாணமே நடக்கலை, அதுக்கு முன்னாலேயே என் குடும்பம் உன் குடும்பம்னு சொந்தம் கொண்டாடுறேன்னு நினைக்கிறீங்களா மேடம்? நான் அப்படித்தான் மேடம், எனக்கு ஒரு பொருள் சொந்தம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்படி யாராவது உரிமை கொண்டாட வந்தாங்கன்னா அவங்கள நான் எந்த எல்லைக்கு போயும் தடுப்பேன். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாண பத்திரிக்கை அனுப்புகிறேன், வந்து வாழ்த்துங்க, மறக்காமல் உங்கள் வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு வாங்க. நான் வைக்கிறேன் மேடம் என்று ஜீவன் ஃபோனை வைத்து விடுகிறான். ஆனந்தி ஃபோனை வைத்து விட்டு சற்று நேரம் பேச்சில்லாமல் உட்கார்ந்து இருக்கிறாள். பரிமளமும் வேதவல்லியும் மற்றும் பாட்டி ராசம்மா உட்பட அருகில் வந்தவர்கள், யாரும்மா ஃபோனில், யார் அந்த சொக்கலிங்கம்மா என்று பரிமளம் கேட்க, இல்லத்த, சொக்கலிங்கத்தோட வருங்கால மாப்பிள்ளை, பேர் ஜீவன் என்று கூற, அவனுக்கு எப்படிம்மா உன் ஃபோன் நம்பர் கிடைச்சிது? அத்தை, அவனுக்கு ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சிது, யார் கொடுத்தான்னு விசாரிக்கிறத விட இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறதா நல்லது. நான் நினச்ச மாதிரி இவன் சாதாரண ஆள் கிடையாதத்த. இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேணி மேலே இவ்வளவு பிரியமாக இருக்கான். ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் இது. தேவையில்லாமல் சொக்கலிங்கத்தோட மகன் நீலவேணி இனிமே சிவக்குமாரோட வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது. அதை ஜீவனே அனுமதிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் புள்ள தேவையில்லாமல் அவளை பார்த்தாலே கூட அவன் சந்தேகப்படுற ஆளாக இருப்பான் போல தெரியுது. அதற்கு பரிமளம், நீ சொல்கிறது உண்மைதாம்மா, நாளைக்கே நீ சொல்கிற ஜீவனோட நீலவேணிக்கு கல்யாணம் நடந்தால் கூட நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா பழைய ஞாபகத்தில் உன் புருஷங்காரன் அவகிட்ட எதையாவது பேசி வச்சிட்டான்னா அவன் தேவையில்லாமல் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைவிடுவான் போல தெரியுது. அதனால தான் சொன்னேன், ஒரு வகையில் இது நமக்கு நல்லது தான். நீ சொல்கிறது சரிதாம்மா, ஆனால் இந்த சிவா பையன் எங்கே போனானே தெரியலையே, அவர் நேராக ஸ்வீட் ஸ்டால் போயிட்டாரத்த என்று ஆனந்தி கூற, ராசம்மா அங்கிருந்தபடியே, பின்ன எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த பையன் அங்கே வருவான், குத்தமுள்ள நெஞ்சு தானே குறுகு இருக்கும், அவனுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு,
அதான் நம்ம யார் முகத்துலேயும் முழிக்காமல் நேராக கடைக்குள்ளே போய் போந்துட்டான். வரட்டும் வரட்டும், எத்தனை நாள் ஆனாலும் அந்த பயலை நாக்கு பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்காம நான் ஊருக்கு போகிறதா இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கான் அந்த பையன்? அவங்க அம்மாக்காரி ஃபோனை போட்டு கிளம்பி வாடான்னு சொன்னாலே உடனே கிளம்பி வர முடியாட்டியும் கூட, சொக்கலிங்கத்து மவளை வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமாவது அவன் ஏன் இந்த வீட்டுக்கு வரல? ஏன்னா நாம் செஞ்சது குத்தம்னு அவனுக்கே தெரியுது, அதான் வரமாட்டேங்கிறான் என்று ராசம்மா விளக்கமாக கூற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இங்கே வந்தாலும் அவர் உடனே குளிச்சுட்டு நேராக கடைக்கு தான் போவார், ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுல்ல அதான் அப்படியே கடைக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் என்று ஆனந்தி பாட்டிக்கு விளக்கம் கொடுக்க, அங்கிருந்த வேதவல்லியும் பரிமளமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ராசம்மா ஆனந்தியிடம் பேசி கொண்டிருந்தவள் திரும்பி பரிமளத்திடம், பாத்தியா உன் அண்ணன் பொண்ணு, உன் குடும்பத்துக்குள்ளே பழிபாவம் வராமல் எப்படி பாதுகாத்துட்ருக்கா பாரு, மாமனுக்கு ஒன்றுன்னா எப்படி பதறி போகிறா பாத்தியா? அதாம்மா ஒன்றுக்குள்ள ஒன்றுங்கிறது, இதுவே பிரத்தியார் வீட்டில் பொண்ணு கட்டியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், சந்தி சிரித்து காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பா, என்னடி புள்ள பித்து வளர்த்து வச்சுருக்கேன்னு பொட்டியை தூக்கிட்டு நேரம் போயிருந்திருப்பா என்று ராசம்மா ஆனந்திக்கு பரிந்து பேசி கொண்டிருக்க, பரிமளம் சிரித்து கொண்டு, அவன் என் அண்ணன் பொண்ணு இல்லை, ஏன் பொண்ணாயிட்டா, சும்மாவா? என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், என் அண்ணன் இருந்தால் அவர்கிட்ட சொல்லலாம், ஆனால் என் புருஷங்கிட்ட கூட நான் சொல்ல தயங்குற எல்லா விஷயத்தையும் என் மருமகக்கிட்ட நான் சொல்கிறேன், அது எங்கள் அண்ணங்கிட்டையே சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது, அதனால தான் அவளுக்கு ஒன்றுன்னா எனக்கு பதறி போகுது என்று பரிமளம் ஆனந்தியை பார்த்து கொண்டே சொல்ல, அப்போது வேதவல்லி பரிமளத்திடம், அதெல்லாம் சரிதான், புருஷனை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், பரிமளா தும்பை விட்டுட்டு அப்புறம் நாம் வாழ பிடிக்க முடியாது, உன் புருஷனை நீ கண்டிக்கலைன்னா வேற ஒருத்தன் கண்டிப்பான், இப்போ பார்த்தல வேற ஒருத்தன் ஃபோன் பண்ணி உன்னை மிரட்டினதை, இது நடக்காமல் இருக்கணும்னா நீ உன் புருஷனை கண்டிக்கணும், கைக்குள்ளேயே வச்சுக்கணும், புரிஞ்சிக்க என்று ராசம்மா பெரிய நீண்ட பாடம் எடுத்தாள். வேதவல்லி ஆனந்தியிடம், பாட்டி சொல்கிறதை கேட்டுக்க, அவங்க சொல்கிறது தான் உண்மை, நீ உன் புருஷனை விட்டு கொடுக்கலாம், அது உன் சொந்த பிரச்சனை, ஆனால் உன் புருஷனை இன்னொருத்தி கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு நாளும் விட்டு கொடுக்கக்கூடாது, அது தேவையில்லாமல் ரெண்டு குடும்பத்தையும் பாதிக்கும், தெரிஞ்சிக்க. அம்மா இப்போ நான் என்ன தான் பண்ணணும் சொல்லு என்று வேதவல்லியிடம் ஆனந்தி சற்று கடுமையாகவே கேட்க, இப்போ உன் புருஷன் கடைக்கு வந்திருக்கான், இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மன்னிச்சிடு, அவனை எதுவுமே கேட்காத. அம்மா குறுக்கிட்டு, நீ கேட்க சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா, நம்மக்கிட்ட தான் வாயாடுவா, அவள் புருஷங்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டா, நீ பாரு. அப்போது ராசம்மா பரிமளத்திடம் திரும்பி, இந்த பாரு பரிமளா, இந்த பிள்ளைய விடு, இது சின்ன புள்ள, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, மாமா மாமான்னு அவன் பின்னாலேயே சுற்றி சுற்றி வந்தவ, அவன் பண்ணுறது தப்பா சரியான்னு கூட இவளுக்கு தெரியாது, இதுக்கு அப்புறமும் இவன் இப்படி இருந்தான்னு வை, நீ விடாத, அவ்வளவுதான் நான் சொல்கிறது என்று ராசம்மா பரிமளத்திடம் பேச, சரிங்க அத்த, இதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு பாருங்க. அப்போது வாசலில் கார் வந்து நிற்க எல்லோரும் கப் சிப் என்று சிறிது நேரம் அமைதியானார்கள். உள்ளே சிவகுமார் பரபரப்பாக நுழைந்தான். நுழைந்தவனை சிவாங்கி மகள் ஓடி வந்து காலை கட்டி பிடித்தாள். சிவாங்கியை தூக்கிய சிவகுமார் அவளுக்கு கன்னத்தில் முத்தமழை பொழிந்தான். ஆனந்தி கணவனிடம், ஏங்க கைக்கால் கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம், ரெண்டு மூணு நாளாக ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல தெரியுது என்று சொன்னதும் குழந்தையை இறக்கிவிட்டவன் பாத்ரூம் நோக்கி செல்ல, அங்கிருந்த பரிமளம் வேதவல்லி ராசம்மா எல்லோரும் சிறிது நேரம் வாயடைத்து ஆனந்தியை பார்த்தார்கள். ராசம்மா வேதவல்லியிடம், என்னடி இவ இப்படி இருக்கா, இவ பேச்சை கேட்டுட்டு நாம் ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு தான் தொந்தரவு, நல்ல பொண்டாட்டிவன் பொண்ணு, இப்படி ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு அவன் பண்ணுற வேலையை பாரு என்று கிசுகிசுப்பாக தனது மகளிடம் ராசம்மா பேசி கொண்டிருக்கிறாள். பரிமளம் ஆனந்தியை ஒரு முறை முறைத்துவிட்டு சமையல் கட்டுக்குள்ளே சென்றாள். திருமகள் தேடி வருவாள். பகுதி 11.